எல்லாருக்கும் வணக்கம். பிரதர், இது பிரதர் சும்மா சொல்கிற வார்த்தை கிடையாது. உண்மையிலேயே ஜீவா எனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரோட்லேருந்து வந்தவங்க தான், சாதகாக தான் ரொம்ப. அண்ட் இந்த மாதிரி படம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா அவர் தான் பண்ண போகிறோம். ஃபோன் பண்ணார், பிரதர் கதை சூப்பராக இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே கலகலப்பட்டு மாதிரி நம்ம எல்லாம் இப்போ கோல்மால் மொரிஷியஸ், கோல்மால் 2 லண்டன், கோல்மால் 3 அமெரிக்கா, அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சக்ஸஸ் மீட்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் புக்கெலாம் தராங்க, இது வரைக்கும் நம்ம பண்ணதில் அவ்வளோவா அதெல்லாம் தந்திருக்கவே மாட்டாங்க. ஷூட்டிங்லேயே பார்க்க மாட்டோம், பூஜையிலே இருக்குது, சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு வினோத் ஜெயின் சார் அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து எல்லாருமே யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேலிபரில் இவ்வளோ பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மீட் பண்ண வந்தார், ஷூட்டிங்கில் தான் வந்து பார்த்தார். இங்கே வந்து நான் தேடி இருந்தேன் எங்கே அவரை காணும் அப்படின்னு பார்த்து. இன்றைக்கி அவரே ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்திருக்காரு. இங்கே வந்து பண்ணு சார், டேரக்டர் சார், அவருக்கு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேஷ் ஜெயின், உண்மையிலே க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர் அவர். ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகணும், எவ்வளோ க்ரியேட்டிவாக நம்ம விஷயம் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் இன் திஸ் மூவி. அண்ட் என்னென்னா என்ன பயனா எல்லாருக்குமே சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. சப்போஸ் ஏற்பட மறந்துட்டு நான் தப்பா செய்யறீங்க, மனோஜ் சார், சாது கோபிலா சார், மனோபாலா சார், அண்ட் விஜய் ஆண்டனி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். அண்ட் சரவணன் நானெல்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஏரியா தான் நாங்கள், அதனால் ரொம்ப ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு பிக்னிக்கில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ் இங்கே இருக்காங்க, பாயல் ஜி மேடம், ஓகே, தனியா ஹலோ ஹாய். அண்ட் பொன் குமரன் சார், அவரை பற்றி பேசுகிறேன்னா இவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டர் வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வந்தது, ப்ராஜெக்ட் வந்து வந்தோடனே கொரோனா பீக்கில் போச்சு, அப்புறம் செகண்ட் வேவ் எல்லாம் வரும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியிலே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ நாங்கள் போனோம்னா அப்படியே ஷூட் பண்ணி முடிகிற அளவுக்கு எல்லாத்தையும் பக்காவாக கையில் வச்சுருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இது மாதிரி ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம், ஏன்னா கன்னடத்தில் அவ்வளோ பெரிய பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே வந்து இந்த படத்தை நம்ம சூப்பர் ஹிட் ஆகணும் ஆகணும் அதுக்காக ஒர்க் பண்ணார் பார்த்தீங்களா. தேங்க்யூ ஸோ மச் சார், வெரி ஹாப்பி வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போ ஜீவாவை பற்றி திரும்பி நான் ஒரு விஷயம் சொல்லி தான் ஆகணும். என்னென்னா அவர் ஏன் டார்கெட்டை வந்து எப்போவுமே கொண்டு போயிட்டே இருக்கார் மேலே. என்னென்னா போன போன ரன்வீர் சிங்கோடு நினச்சார், இப்போ ஏன் கூட. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இல்லை இப்போ என்ன எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து இப்போ ரன்வீர் சிங் நமக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் ஜஸ்ட் பாலிவுட் தான், ஓகே, நம்ம அகில உலகன்றதுனால. ஸோ ஹாலிவுட்டையும் தாண்டி அதனால் பிரதர், ஐ ஹோப் ஹீ டோன்ட் மிஸ்டேக் மீ ரன்வீர் சிங். ஒருவேளை அவர் பார்த்தேன் சொல்லிடுறேன், சாரி ரன்வீர் சிங். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் பூஜை தான், அது பூஜை முடிஞ்சது மாதிரி நாங்கள் திரும்பி சக்ஸஸ் மீட். பூஜையே இப்படி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ப்ரொடியூசர் பயங்கரமான ஆளுங்க. ஒரு ட்வின்ஸ் பர்த்டேவை இவ்வளோ ஜாலியாக இவ்வளோ பெருசாக செலிப்ரேட் பண்ணவே முடியாது. அடுத்தது சக்ஸஸ் மீட்டுக்கு இன்னொரு பர்த்டே பார்ட்டி வெயிட் பண்ண போல இருக்கு, அதுக்குள்ளே வந்துடும் சார். உண்மையிலே சார் நீங்கள் நிறையா கோல் மாலெலாம் கட்டுங்க, என்னையும் ஜீவாவையும் பாயல் மேடம் தனியா மேடம் மறந்துடாதீங்க எல்லா படத்துலையும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டூருக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. நான் இங்கேருந்து இவருக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லாமல் போனேன்னா இந்த வீடியோ எதுவுமே வரவே வராது. வாங்க பிரதர், தேங்க்யூ. இன்னைக்கு என்னடா சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், ஸ்கூலில் ஒரு பிடி சார் கூட இப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு பிடி சார், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், சீக்கிரமாக நீங்கள் டைரக்ட் பண்ணுவோம் படம். அந்த படத்துலேயே நல்ல ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக இருக்கும், ஓகேங்களா. ப்ரொடியூசர் ரெடியாக இருக்காரு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கோல்மால் டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரே ஒரே விஷயம்,